மா சுத்தமாண்ணியதீப்பத்தின குற்றம் நீங்கேரிடகுண மாறேற்றா அட்டு குட்டீன்ற தொத்தினா மாசில்லா மாசில்லா சுத்தமாசுலா திருப்பொண்ணியதே பத்தினா குற்றம் நீங்கீரிட குண மாறேற்றா பிதாவாகிய தேவனுக்கும் நபதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக பாடல்களை தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன் பலிபீடத்தில் என்னை பரனே படக்கீரனே இந்த வேளை அடியனை திருசித்தம் போல ஆண்டு நடத்தீடுமே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தியேயானல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமி சம்சாக தேவருள் செய்வீர் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தாலே கரை நீங்க இருதயத்தை இந்த தொழுகையின் முதல் ஜபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன் உன்னதங்கள் மத்தியில் வாச செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பறம் பிதாவே உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக இந்த தருணத்தை கொடுத்ததற்காக உண்மை துதிக்கின்றோம் நல்ல பிதாவே இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்த ஆழத்திலிருந்து உண்மை துதிக்கவும் பிதாவே ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும் கிருமையின் நிறைந்த ப பிதாவே உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து நீ எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உண்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்புனேன் இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் உன்மீது விசுவாசமாக இருக்க ஏசுகிறிஸ்தன் மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் இந்த தொழுகையை நிதாமித்துவுக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஏசு கிருஷ்ணன் மோனன் நினைப்போம் நல்ல பரம் பிதாவே அமீன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசிர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு அழைக்கிறதுல பேரின்பம் கொள்ளுகிறேன் பரிசுத்தவான்களே அன்பு சகோதர சகோதரிகளே கத்தோடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறவர்களே கத்தர் உங்களோடு இருப்பாராக நம்முடைய வீடுகளில் ஏதோ ஒரு காரணமாக நாம் குடும்பமாக வெளியே செல்லும்போது அப்பா ஒன்று சொல்லுவார் அம்மா ஒன்று சொல்லுவார்கள் அதை எடுத்தாயா இது எடுத்துக்கொண்டாயா அது பத்திரம் இது ஜாக்கிரதை என்று சொல்வதை நம்ம கவனிக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கத்தர் நம்மை பார்த்து அப்படி தான் சொல்கிறார் ஏனென்றால் ஒவ்வொரு நாள் காலை விடிந்து வரும்போது நாம் வாழ்வதற்காக நீ அதை எடுத்து கொண்டாயா இதை எடுத்து கொண்டாயா இதை உடித்து கொண்டாயா உன்னுடைய விசுவாசம் சீராக இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார் எபேசேர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கம் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் உச்சந்தலை முதற்கொண்டு கொண்டு உள்ளங்கால் மட்டும் நம்மை பாதுகாக்கும்படியான ஒரு போர் உடையை ஒரு போர் வீரனுக்கான பாதுகாப்பு உடையை விசுவாசத்திலே நீங்கள் உடுத்திக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் காரணம் நமக்கு எதிராக தீங்கு நாள் இருக்கிறது நம்மை எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கிறோம் சகோதர போர் ஆயுதங்களை நாம் எடுத்து உடித்து கொள்ளும்போது எதிரியை தாக்கவும் அழிக்கவும் தக்கதாக நம்ம கைக்கு ஒரு பட்டயம் தேவைப்படுகிறது ஆவியின் பட்டயம் என்று அது அழைக்கப்படுகிறது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ரட்சியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உலகம் முழுவதும் அந்தந்த நாட்டிலே போராளி குழுக்கள் அவர்கள் துப்பாக்கி ஏந்து அந்த நாட்டுக்கு விரோதமாக கலகல் செய்வதை பார்க்கிறோம் அதாவது ஏதோ ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அது தேசத்துக்கு எதிராகவோ நம்முடைய நண்பர்களுக்கு எதிராகவோ குடும்பங்களுக்கு எதிராக அல்ல ஆவியின் பட்டயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது விசுவாச வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது பட்டயம் என்பது என்ன கையிலே பயன்படுத்தப்படும் ஒரு மூன்று நான்கு அடி நீளம் உள்ள ஒரு இரும்பு தட்டு அது இருபுறமும் கூறாக இருக்கும் அதை வலது கையிலே வைத்திருக்கிற மனிதன் எதிரியின் தலைக்கும் க கழுத்துக்கும் இடையிலே வைப்பான் இப்பொழுது அந்த காட்சி உங்களுக்கு விளங்குகிறது விசுவாச மக்களாகி நாம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவ வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல இரும்பினால் அல்லது வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை மாறாக தேவனுடைய வசனம் என்று சொல்கிறது காட்ஸ் வேர்டு விச் இஸ் த சோட் ஆஃப் த லோட் தேவ வசனம் கத்தருடைய பட்டயமாக இருக்கிறது எபிரேயர் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பக்கம் முன்னூற்றி ஒன்று தேவனுடைய வார்த்தையானது கவனிங்கள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் லைஃப் அண்ட் பவர் இருப்புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஷார்பர் தென் எனி டபுள் டபுள்ஹெச் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது சகோதரே தேவனுடைய ஆவியின் பட்டயத்தினால நாம் மரத்தை வெட்ட முடியும் மனிதரை வெட்ட முடியும் ஆனால் தேவனுடைய வசனம் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரித்து பார்ப்பதற்காக வெட்ட முடியும் எந்த ஒரு பட்டயத்தால் நம்முடைய ஆத்மாவை வெட்ட முடியும் ஆவியை வெட்ட முடியும் அன்பு சகோதரர்களே இறுதியத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது இருக்கிறதாக இருக்கிறது தான் த தாட் ஆஃப் யுவர் ஹார்ட் கேன் பி டிவைடட் உன் இறுதியத்தின் யோசனைகளை கூட பிரித்து வைக்கக்கூடிய பட்டயமாக அது இருக்கிறதா இந்த தேசத்துக்கு சொல்லுகிறேன் இந்த தேசத்தின் மக்களுக்கு சொல்லுகிறேன் இந்த தேசத்தின் திருச்சபைகளுக்கு சொல்லுகிறேன் கிறித்தவர்களாகிய நீங்கள் கத்திராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சபையாக ஒவ்வொரு தனி கிறிஸ்தவரும் தீங்கு நாளிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதாக வெற்றியின் வாழ்க்கையை அனுபவிக்கத்தக்கதாக தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவைகளால் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் வெற்றி காண முடியும் என்று சொல்கிறார் ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் எங்களுடைய போராயுதங்கள் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ இருக்கிறது ஆகையால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துபவர்களாயிருக்கிறோம் தேவனுடைய ஆவியின் பட்டயம் என்பது ஒரு இரும்பு பட்டயமோ ஒரு வெண்கல பட்டயமோ அல்ல அது ஆவியின் பட்டயம் இந்த ஆவியின் பட்டயத்தினால் அரண்களை நிர்மூலமாக்கலாம் அரண்மனைகளை நிர்மூலமாக்கலாம் தேசத்தின் எல்லைகளை திறக்கலாம் எந்த மேட்டிமையான எண்ணத்தையும் தத்துவத்தையும் யோசனைகளையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் தேவ வசனத்தை கொண்டு தரைமட்டமாக்கி அவைகளை சிறைப்படுத்த முடியும் மேட்டுமையான எண்ணங்களை தாழ்த்த முடியும் என்று சொல்கிறார் அன்பு சகோதரர்களே கோலியாத்தை குறித்து எப்போது நாம் பூரித்து மகிழ்ச்சி அடைகிறோம் அவன் செய்த அந்த சண்டை அந்த காட்சியை எப்போதும் நாம் நினைவிலே கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் கோலியாத் எதிரில் வருகிறார் மறுபக்கம் தாவிது ஒரு சிறுவனாக எதிரில் ஓடி வருகிறான் பெலிஸ்தியர்கள் ஒரு பக்கம் ஆயிரம் பதினாயிரமாக ஆர்ப்பரிக்கிறார்கள் மறுபக்கம் இசுரவிலர்கள் வாயடைத்து இந்த சின்ன பையன் என்ன செய்ய முடியும் என்று கண்ணீரோடு கவலையோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏலா என்னும் பள்ளத்தாக்கிலே நடைபெறுகிறது ஏலா பள்ளத்தாக்கை சுற்றி மலைகள் இருக்கிறது இந்த காட்சி நினைத்து பாருங்கள் கோலியா தாவிதை பார்த்து உன்னை ஒரு நாயை போல காலை கிழித்து ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளுக்கு உணவாக தருவேன் என்று கொக்கரிக்கிறார் தாவிதோ தன் கையில் பட்டயம் இல்லாமல் கத்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல கர்த்தர் இன்று உன்னை என் கையிலே கொடுப்பார் என்று சொன்னான் டேவிட் have a அ in his hand. உன் என் கையிலே கொடுப்பார் என்று சொன்னான் பட்டயம் இல்லாத தாவீது எப்படி கோலியாத்தின் தலையை தன் கையிலே எடுக்க முடியும் ஒரு பட்டையின் தேவை அதை வெட்டி எடுக்க வேண்டுமானால் ஒரு பட்டயம் தேவை என் அன்பு சௌதர்களே ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை என் கையில் ஒப்பு என்றான் இப்பொழுது ஐம்பதாவது வசனம் இவ்விதமாக தாவீது ஒரு கவனினால் ஒரு கண்ணினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதன் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஐம்பத்தி ஓராது வசனம் ஆகையால் தாவிது பெலிஸ்தன் அண்டை ஓடி கவனியுங்கள் அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதை உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிசியர் கண்டு ஓடிப்போனார்கள் இந்த காட்சி உங்களுக்கு எதை காட்டுகிறது தாவிதின் கையில் பட்டயம் இல்லை ஆனால் இப்பொழுது தாவிதின் கையில் ஒரு பட்டயம் இருக்கிறது தாவிதின் கையில் இருக்கிற அந்த பட்டயம் அது தாவிதனுடையதல்ல சவுலனுடையதல்ல தாவிதினுடைய குடும்பத்தை சேர்ந்தது அல்ல இந்த பட்டயம் பெலிஸ்தியனுடைய பட்டயம் இந்த பட்டயம் பெலிஸ்திய தேசத்தில் இரும்பினால் அல்லது வெண்கலத்தினால் அடித்து செய்யப்பட்ட கூறான பட்டயம் அந்த பட்டயத்தினுடைய உயரமே ஏறக்குறைய தாவிதின் உயரமாக இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் கோலியாத் ஒன்பது அடி உயரமுள்ளவனாக இருந்தான் அன்பு சகோதரர்களே ஒரு சிறு கண்ணினாலே ஒரு குழாங்கலினால் விழுந்து போன கோலியாத்தின் மேலே ஏறி நின்று செத்துப்போன அந்த பிரேதத்தின் கையில் இருக்கிற அந்த பட்டயத்தை எடுத்து அந்த கோலியாத்தின் தலையை அவன் துண்டாக வெட்டி போட்டான் தாவிதின் கையில் இப்பொழுது ஒரு பட்டயம் இருக்கிறது அந்த பட்டயம் அவனுடையதல்ல அது சவுலுடையதல்ல அது ஈசாய் குடும்பத்தை சேர்ந்தது அல்ல அது இஸ்ரேல் தேசத்தில் செய்யப்பட்டது அல்ல அது பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தின் பட்டயம் அந்த பட்டயத்தின் மேலே கோலியாத் என்று எழுதியிருந்தது அது அவனுடைய சொந்த பட்டயம் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வாங்கி போட்டான் சௌதரிலே இந்த மாற்றம் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது பட்டயமில்லாத தேவ மக்களாகிய நீங்கள் புறாக்களை போல இருக்கும்போது நீங்கள் அமைதி மக்களாய் இருக்கும்போது உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிற பொல்லாத சத்ருவை பொல்லாத மனுஷனை பொல்லாத சமுதாயத்தை பொல்லாத அரசாங்கத்தை மாற்றிவிடக்கூடிய ஆற்றலை ஜெயிக்கும்படியான ஆற்றலை தீங்கு நாளிலே எல்லாவற்றையும் செய்துவிடும்படியான ஆற்றலை தேவன் உங்களுக்கு தருவார் என் அன்பு சகோதரர்களே இந்த கோலியாத்தின் பட்டயத்தை பிற்காலத்தில் ஒரு துணியில் சுற்றி எங்கே வச்சுருந்தாங்கன்னு படித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பட்டயத்தை வாங்கி சவுல் தன்னுடைய அரண்மனையில் தொங்க விட்டான் என்றால் நமக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் அந்த பட்டயத்தை துணியில் சுற்றி சிறவேன் தேவன் வாசமாக இருக்கிற அந்த கூடாரத்தில் அந்த கூடாரத்தின் மூலையில் அதை வைத்திருந்தார்களாம் அது தேவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு பட்டயமா மாறிடுச்சு த வெரி சோட் ஆஃப் வாஸ் இன் த வெரி டேபர் ஆஃப் காட் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் விக்டரி ஓவர் தர் எனிமீஸ் எதிரிகளுக்கு முன்பாக தேவன் பாராட்டின ஜெயத்தை தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக அன்றைய இஸ்ருவேல் அந்த பட்டயத்தை மூலையிலே வைத்திருந்தார்கள் ஒரு கட்டத்தில் தாவிதுக்கு அந்த பட்டயம் தேவைப்பட்டது இன்றைக்கும் உங்களுக்கு எனக்கும் அந்த பட்டயம் தேவைப்பட்டது போன வாரத்தில் நாம் ஜெயித்தோம் இந்த வாரத்தில் நாம் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் போன வருஷத்தில் நாம் ஜெயித்தோம் இந்த வருஷத்தில் நஷ்டத்தில் கொண்டிருக்கிறோம் மகனே மகளே நீ இழந்தவைகளை திரும்ப பெறும்படி நீ வெற்றி கொண்டு அந்த பட்டயத்தை தேடு தேவ சமூகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட சாட்சியை எடுத்துக்கொள் டேக் த சோட் ஆஃப் யுவர் விட்னஸ் தட் ஹவ் காட் ஹாஸ் பிளஸ்ட் யூ இன் த பாஸ்ட் இயர் இந்த ஆண்டை முடிக்கத்தக்கதாக உனக்கு இந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்ளும் உரிமை இருக்கிறது விசுவாசத்தினாலே உன் சாட்சியாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாவிது அபிமிலைக்கை பார்த்து இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியாவது பட்டயமானாலும் இல்லையா ராஜாவின் காரியம் அவசரமானபடியால் என் பட்டயத்தையாகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான் கவனியுங்கள் ஒன்பதாவது வசனம் அதற்கு ஆசாரியன் நீர் ஏழை பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிசனாகிய கோலியாத்தின் பட்டையும் இதோ யோபத்துக்கு பின்னாக ஒரு புடவையில் சுருட்டி வைத்திருக்கிறது அதை நீர் எடுத்து கொண்டு போக மனதுண்டானால் எடுத்து கொண்டு போம் அதுவுமே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான் அதற்கு தாவிது அதற்கு நிகர் இல்லை அதை எனக்கு தாரும் என்றான் இந்த சம்பவத்தை போகிற வாக்கில நீங்கள் படித்து மறந்துருக்கலாம் ஒரு நிர்பந்தமான நிலையிலே தாவிதுக்கு ஒரு பட்டயம் தேவைப்பட்டது அவன் கையில் பட்டயம் இல்லை அபிமிலேக்கு என்ற ஆசாரின் இடத்துல கேட்கிறார் ஐயா நான் ஒரு ஈட்டியும் கொண்டு வரல ஒரு பட்டயமும் கொண்டு வரல இங்கே எங்கேயாவது யாருக்கிட்டேயாவது ஒரு பட்டயம் கிடைக்குமா என்று கேட்கும்போது அபிமிலேக்கு ஏலா பள்ளத்தாக்கிலே தாவிது சிறுவனாயிருக்கும்போது வெற்றி கொண்ட அந்த கோலியாத்தினுடைய பட்டயம் ஒரு துணியிலே சுற்றி கத்தனுடைய சமூகத்தில் ஏபோத்துகள் வைக்கிற இடத்துல அது வைக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர என்னிடத்துல வேறு பட்டயம் இல்லை என்று சொன்னான் தாவிது அதுக்கு நிகரான பட்டயம் எதுவும் இல்லை கொண்டு வாங்க ஐயா என் அன்பு தாயே தகப்பனே வாலிபனே இந்த காலையில் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற அன்னைக்கு முதல் முறையாக வசனத்தை கேட்ட அன்றைக்கு கத்திரங்களோடு பேசின வசனங்கள் பட்டயம் போல இருக்குது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னாரே நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னாரே எத்தனை வசனங்களை கேட்டீங்க இன்றைக்கு தேவ வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு நிகரானது எதுவும் இல்லை வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு அந்த பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நானும் என்னோடு இருக்கிற சகல மான பேரும் எக்காலும் போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எாலங்களை ஊதி கவனிங்கள் கர்த்தருடைய பட்டயம் விதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் இந்த தகவல் என்னன்னா இஸ்ரேல் ஜனங்களை அவர்களை சூழ இருந்த புரஜாதிகள் சிறைப்படுத்தி அவளுடைய உணவையும் உடமையும் கொள்ளையிட்டு அவர்களை ஏழைகளாகவும் பசியாகவும் விட்டு சென்றார்கள் அவர்கள் வரும்போது ஒவ்வொரு முறையும் வெட்டுக்கிளிகளைப் போல ஒரு பெரும் இராணுவமாக வருவார்கள் இந்த தகவலை எல்லாம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம் இது நிமித்தம் இஸ்ரேல் தேசத்தில் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் நிலவியது உணவில்லை அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோதுமையை அவன் தாளடித்து கொண்டிருந்தானோ இந்த கிதியோன் என்பவன் அவனுடைய கையில் துருப்பிடித்த உடைந்து போன ஒரு பட்டயம் இருந்தது கத்ரவனை அவனை பார்த்து சொன்னார் பிராக்கிரமச்சாலியே உன்னுடைய விரோதிகளை உன்னுடைய கரத்தில் கொடுத்தேன் என்று சொன்னார் கிதியோன் கத்தரை பார்த்து சொன்னான் ஐயா ஏன் இப்படி சொல்கிறீங்க நான் ஒரு ஏழை என்னுடைய குடும்பத்தில் பேர் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது நான் ஒரு போர் வீரன் அல்ல என் கையில் போர் ஆயுதங்கள் இல்லை கத்த சொன்னார் நீ கிடியன் யூ ஆர் அ வேலியன்ட் மேன் என்று சொன்னார் இந்த காலையில் தாயை தகுப்பனே வாலிபனே திருச்சபையே கத்தர் உன்னை பார்த்து உன்னுடைய பலத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கும்படி விரும்புகிறார் சேர்த்து கொள்ளும்படியாக சொல்கிறார் ஒவ்வொரு விசுவாசி வீரர்களாக இருக்கும்படி சொல்கிறார் உங்கள் பட்டயம் அது உங்களுடையதாக இருந்தாலும் அது துருப்பிடித்து உடைந்ததாக இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் அதை கத்திற்கு என்று நீங்கள் பயன்படுத்தும் போது கத்தருடைய வார்த்தின்படி அதை கூவும் போது கத்தருடைய வார்த்தினால் அதை வீசும்போது அது வல்லமை பெறுகிறது எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவையும் ஆத்துமாவையும் பிரிக்கத்தக்கதாக ஊனை பிரிக்கத்தக்கதாக இறுதியத்தின் யோசனைகளை நினைவுகளை பிரித்து பார்க்கத்தக்கதான ஆவியின் பட்டயமாக மாறிவிடும் நான் சொல்ல வந்தது இதுதான் கிதியோன் தன் கையிலுள்ள பட்டயத்தை என்னன்னு சொல்லிட்டாரு இது கத்தருடைய பட்டயம்னு சொன்னார் அவ்வளவுதான் த சோட் ஆஃப் த லார்ட் இ சோட் ஆஃப் கிடியன் அவ்வளவுதான் சொன்னார் அதுபோலுடைய வாழ்க்கையில் இது கத்தர் என கொடுத்த வாழ்க்கை இது கத்தர் என்று கொடுத்த பிள்ளைகள் இது எனக்கு கத்தர் கொடுத்த வியாபாரம் இது கத்தர் என்று கொடுத்த படிப்பு இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசிர்வாதம் இது கத்தர் கொடுத்த என்னுடைய மனைவி இது எனக்கு கத்தர் கொடுத்த பெற்றோர் என்று நீங்கள் முழங்கும் போது விசுவாசிக்கும் போது அறிக்கையிடும்போது சாட்சி கூறும்போது கத்தர் உங்கள் கையில் உள்ள பட்டயத்தை வெண்கல பட்டயமாக மாற்றுகிறார் தாவிது அபிமிளகின் இடத்துல ஒரு பட்டை வேண்டுமென்று கேட்டபோது கேட்டபோது மூளையிலே சுற்றி வைக்கப்பட்டிருந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து தாவிததுக்கு கொடுத்தது போல வாழ்க்கையில் தேவன் இன்றைக்கு மாற்றங்களை கொண்டு வருவார் நீ தோற்றுவிட்ட இடங்களில் ஜெயத்தையும் எழுந்து விட்ட இடங்களில் மீட்பையும் நஷ்டம் என்ற இடத்துல லாபத்தையும் அவர் உனக்கு திருப்பி தருவார் இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவனுடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் நில்லுங்கள் கத்ராகியே சொன்ன வருகைக்காக காத்திருங்கள் என்று சொல்லி உங்களை ஆசிர்வதித்து நற்செய்தியை நான் இங்கே செய்கிறேன் பிரார்த்தனை செய்வோம் ஜீவனுள்ள தகப்பனே வலுவூட்டும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் இறுதித்த ஆழத்தில் கனல் உண்டாகி அந்த அனல் நாள் எங்களுடைய இறுதியும் வீரியம் அடைகிறது விசுவாசம் பெருகுகிறது தைரியம் மூழுகிறது முது ஜனத்தை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேடும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்ராகி ஏசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசிர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம் பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபயம் நிறைந்த நல்ல ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டிருக்கிறது அப்பா நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாமும் கூட அவண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம் தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம் இது வந்து ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தரும் குற்றம் இல்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் தேவடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம் தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக சபையின் அறிவிப்புகள் வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள் விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள் அது உங்கள் உங்கள் ஊர் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜபம் செய்வோம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டு இந்த தொழுகையின் நிறைவு ஜபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் பிரலவகத்திலே வாசமாக இருக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே உம்முடைய வாத்தினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது ஆனால் பரிசுத்தாவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக வியாதி சுகமாக்கும் பலவீனங்களை நீக்கும் பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும் உங்களுடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம் அவருடைய கிருபையினால் வாழ்கிறோம் உண்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் நட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்